103.4 சூரியன் அலைகளில் இணைந்திருக்கிறோம். சூரியராகங்கள் காலை 7:07. வணக்கம் மக்களே, வணக்கம் மனோஜ். வணக்கம் லோஷன் நேர்களுக்கு, நீ மீண்டும் ஒருமுறை காலை நேர வணக்கங்கள். மனோஜ், நீங்க இப்போ ஒரு அறிவிப்பாளர், உங்களுக்கு ஏராளமான அன்பு செலுத்த ஏராளமான நேர்கள் இருக்கின்றார்கள். இதைவிட இலங்கையில் அதிகமான ஒரு பின்தொடர்கின்ற ஒரு விடயம் என்று சொன்னால் அது கிரிக்கெட். நீங்க ஒரு தேசிய கிரிக்கெட் வீரர் ஆயிட்டீங்க. மனோஜ் கியான், பி மனோஜ் கியான் என்று பேர் எல்லாரும் அடிபடுகிறது. நீங்க ஒரு தேசிய கிரிக்கெட் வீரர், உங்கள் கடமைகள் என்னென்ன? ஐயோ, அந்த வார்த்தையை கேட்டு காது அப்படியே குளிர்ந்தது. சரி, கடமைகள் என்ன? கடமைகள் என்ன சொன்னா, நாட்டுக்காக உழைக்கணும், நாட்டுக்காக உயிரை கொடுத்து விளையாடணும், நாட்டுக்கு எப்பவுமே தோல்வி எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சு விளையாடணும். காலையில கஞ்சிப்பா நினைச்சு சொல்றீங்க பைத்தியமா. ஐயோ, தேசிய கிரிக்கெட் வீரர் நீங்க தெரிவு செய்யப்பட என்ன செய்யணும்? நீங்க முடியுமானவரை பெட்டை தூக்கி காட்டணும், கொஞ்சம் படம் எடுக்கணும், ரெண்டு மூணு செல்ஃபி எடுக்கணும், ஸ்விமிங் பூல்ல இருந்து நீங்க படம் எடுத்து காட்டணும், டட்டு குத்தணும், கைகள்லாம் கழுத்துல செயின் போடணும், தலைக்கு கொஞ்சம் டைகி அடிக்கணும். நீங்க என்ன செய்யணும், இரவு நேரம் உங்களோட ஹோட்டல்ல தங்க வைக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாம் சாப்பாடலாம், அளவு சாப்பாடலாம் போட்டு கொரோனா காலத்துல ரொம்ப பாதுகாப்பா உங்களுக்கு அந்த எக்கச்சக்கமான கோடிக்கணக்கில் இலங்கை அரசாங்கத்தின் மக்களின் வரிப்பணத்தை எல்லாம் பாதுகாத்து உங்களுக்கு குறைந்தபட்சம் நீங்க அணிக்கு விளையாட தொடங்கி ஒரு 6 மாசத்துல உங்களோட சம்பளம் 5 லட்சம் ஆயிடும். ஒரு வருஷம் நீங்க விளையாடினா உங்க சம்பளம் 10 லட்சம் ஆயிடும். நீங்க வெளிநாட்டுல கொண்டு தங்க வச்சா நீங்க ஹோட்டல்ல இருந்து வெளியில தப்பி ஓடி போய் நடுவில் முடிஞ்சா என்னென்ன கெட்ட பழக்கம் இருக்கோ அந்த கெட்ட பழக்கத்தெல்லாம் காட்டி ரகசியமா செல்ஃபிகளுக்கு பதுங்கி நீங்க கூத்தாடணும். அடுத்து நான் காலையில மச்சுக்கு வந்து நீங்க முழுக்க சொதப்பிடணும். என்ன மனோஜ், இதை விட்டு நாட்டுக்கு சேவையாற்றுறேன், நாட்டுக்கு பேரா கொடுக்கறேன், அதை கொடுக்கறேன், இதை கொடுக்கறேன்னு என்ன மனோஜ் சரியான கால நேரம் தெரியாம இருக்கீங்க. இதெல்லாம் நாங்க ஏன் சொல்லி வைக்கிறோம்னு சொன்னா, இனி வரக்கூடிய வீரர்கள் அப்படி இருக்கக்கூடாது. நாட்டுக்கு அவமானத்தை தேடி தந்து கஷ்டப்பட்ட 18 பேரை பொறுக்கி அனுப்பினா, அதுல 3 பேர் பொறுக்கிகளாக நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்டு இப்படி எவ்வளவு சம்பவம்லாம் நடந்து கொண்டிருக்கு. ஒரு பக்கம் நாட்டுல கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை 3000 அதிகரித்து கொண்டிருக்கு. பிரித்தானியால கொரோனா மரணங்களும் கொரோனா தொற்றுகளும் கூடுகிற அதே ஊர்ல போய் உங்களையெல்லாம் கஷ்டப்பட்டு பாதுகாப்போடு அந்த உயிர் குமிழி என்று சொல்கிற பயோ பபுள்ல உங்களை தங்க வைக்கப்பட்டிருந்தால் நீங்க வெளியே சென்ற நாட்டுக்கு மாப்பெயர் தேடி தந்து இவ்வளவு சிக்கல் மத்தியில இலங்கையை இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் தொடர் நடக்குமா இல்லையா என்ற நிலையில் கூட 3 பேர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது முக்கியம். யோசிச்சு பாருங்க, திறமை உள்ளவங்க எவ்வளவு பேர் வெளியில இருக்காங்க, அவங்களுக்கு சரியான வாய்ப்பு வழங்கப்படாம ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. வெளியில எவ்வளவு திறமை இருந்தது, அதுக்கான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருந்தா அவங்க இன்னத்துக்கு முன்னேறி இருப்பாங்க. அப்படியானவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னு சொன்னா இன்னும் சந்தோஷமா இருக்கும். இதோடு சேர்த்து 3 விஷயங்களை முக்கியமாக தொட்டு பார்க்க ஆசைப்படுகிறோம். 1, இலங்கையில் COVID-19 மரணங்களின் எண்ணிக்கை 3000 அண்மித்துக் கொண்டிருக்கிறது. நேற்றைய நாளிலும் பதியப்பட்ட மரணங்களை பொறுத்தவரையில் 30 வயதுக்கு குறைவான 2 மரணங்கள் பதிவாகி இருக்கின்றன. நேற்றைய தினமும் நாட்டில் தொற்றாளர்களின் எண்ணிக்கை பதிவாகி இருக்கிறது, ஆனால் 2000 குறைவு. 3வதாக இலங்கையில் மற்றொரு புதிய COVID-19 தடுப்பூசி பாவனைக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. இது மோடேனா சொல்லப்படுகிறது. மொத்தமாக இப்பொழுது இலங்கை தொற்றாளர்கள் எண்ணிக்கை 2,55,000 உயர்ந்திருக்கிறது. அத்தோடு மட்டுமல்லாமல் 31,000 அதிகமானவர்கள் சிகிச்சையில் இருக்கிறார்கள். 2,985 இப்பொழுது மரணங்களுடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. எனவே பத்திரமாக பாதுகாப்பாக நாங்கள் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. நாடு கொஞ்சம் கொஞ்சமாக வழமைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறது. இந்த மரணங்களின் எண்ணிக்கை முற்றுமுழுதாக குறைந்தால் நல்லது. நேற்றையாலும் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுகின்றன நாடு முழுவதும். இது தொடர்ந்து நடக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் நம்பியிருக்கிறோம்.